Hi friends, I am model Pixel 6 Pro. I am going to show a video on this channel. The first time of white color 256 GB. நிறைய கிரே கலர் பார்த்துருக்கோம் ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம் ஸோ இந்த பீஸ் உங்களுக்கு சேலில் இருக்குது அதனால் இந்த தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ கண்டிஷன் ஆஃப் த மொபைல் பார்த்துடலாம் இது எல்லாமே டெமோ யூனிட்ஸு அதனால் உங்களுக்கு செம்ம நீட் கண்டிஷனில் இருக்கும் 6 Pro பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடய ஸ்பெசிஃபிகேஷனும் சரி அதோட யூசேஜ் பேட்டர்ன் எப்படி யூசேஜ் ஆகும் எதுக்காக யூசேஜ் ஆகும் எப்படி இருக்கும் கேமரா குவாலிட்டி எதுக்காக நம்ம பிக்சல் 6 Pro வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் மொபைல் கொண்டான தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு 12 GB 256 GB வேரியண்ட்டு ஓகேங்களா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ஒரு வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரிவைஸ் பண்ணிடலாம் 210 grams இருக்கும் கொரிலா கிளாஸ் விக்டர்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க LTPO AMOLED 120Hz STR10 6.7 inches 2K 512 PPI டென்சிட்டி கொடுத்துருக்காங்க இது ஆண்ட்ராய்ட் 13 கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு ஸோ இன்னும் 3 இயர்ஸ் இல்லைனா 2 இயர்ஸ் மேலேயே உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கூகுள் டென்சார் 5 nanometer பில்டான சிப்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க மாலி G78 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க இது 12 GB 256 GB வேரியண்ட்டு எஸ்டி கார்டு போட முடியாது யூஎஃப்எஸ் 3.1 கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா 50MP ப்ளஸ் 48MP ப்ளஸ் 12MP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க 4K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இருக்கிறதுலையே பெஸ்ட்டான கேமராஸ்ன்னு சொல்லுவேன் பிக்சல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா 22 Ultra 21 Ultra அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொபைல்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் பிக்சலோட பெர்ஃபார்மன்ஸே அல்டிமேட்டாக இருக்கும் ஓப்பனாகவே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் பிக்சல் 6 Pro ஈக்குவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஐஃபோன் சொல்லலாம் வீடியோ கிளாரிட்டிலையும் ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் 22 Ultra கூட அவ்வளோவா கிடையாது மேபி 23 Ultra மேபி ஈக்குவலாக இருக்கலாம் பட் 22 Ultra எங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 Pro தான் ஓகேங்களா எல்லா மொபைல் விட 6 Pro உங்களுக்கு சூப்பராக இருக்கும் 4K ரெசல்யூஷன் ஷூட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா 11.1 MP கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்கள் 4K ரெசல்யூஷனில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அண்ட் 5003 mAh நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க 23 வாட் வரைக்கும் நீங்கள் வயர்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் வயர்லெஸ் சார்ஜிங்கும் 23 வாட் வரைக்கும் மேக்ஸிமமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மொபைல் லான்ச் ஆகும்போது 70,000 ருபீஸ்க்கு லான்ச் ஆச்சு நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸு ஜஸ்ட் 39,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த பீஸ் கிடைக்காது மேபி கிரே கலரில் ரேண்டமாக வரலாம் மாதத்துக்கு ஒரு 4 பீஸ் 3 பீஸ் இல்லை 2 பீஸ் அந்த மாதிரி வரும் இந்த பர்டிகுலர் டிவைஸ் மட்டும் ஒயிட் கலரில் 256 GB வேரியன்ட் ரொம்ப ரேரான கலெக்ஷன் ஓகேங்களா நாங்களே ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் மேபி வேறு சேனலில் பார்த்துருக்கலாம் நீங்கள் பட் எங்ககிட்ட ஸ்பெஷலாக இப்போ தான் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் ஒயிட் கலரில் 6 Pro வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நேராக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு எல்லாமே வாங்குங்க ஓகேங்களா ரேண்டமாக நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது எந்த சேனல் இருந்தாலும் ஒரு வாரமாவது நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் என்ன சொல்ல வராங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன எந்த மாதிரி அவங்க பர்ச்சேஸு சேல்ஸு என்ன பண்ணுறாங்க அவங்களோட பாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக வாங்குங்க அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஓகேங்களா ஏன்னா கொரியரில் நம்ம அனுப்பும்போது
எல்லாமே பக்காவாக அனுப்புகிறோம். நான் பொதுவாக பேசிகிட்ருக்கேன், நம்மளோட ஸ்டோர்ஸில் மட்டும் கிடையாது. ஒரு வாட்டி வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கடமை என்னென்னா நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா ஃபோட்டோவில், ஜி இங்கே ஒரு சின்ன கீரல் இருக்குது என்னென்னு கொஞ்சம் பாருங்களேன் ஜி அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் வீடியோ எடுத்து அனுப்ப போகிறோம், ஓகேங்களா? ஸோ டெமோன்றாலே உங்களுக்கு புது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் லோவராக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம 10 out of 10 சொல்லிடுவோம், ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? பயணத்தில் இவங்க போய் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது கையில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின் போது ப்ரொடெக்ஷன் எதுவுமே இருக்காது அப்படி. ஸோ ஹேண்ட்லிங் ஸ்க்ராச்சஸ் லைட்டாக இருக்கும், இந்த பீஸில் கிடையாது, நான் பொதுவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. டெமோ பீஸ் என்றால் புது பீஸ் கிடையாது, ஓகேவா? டெமோ பீஸ் என்றால் ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ சும்மாவே வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாமல், இல்லை ஷோரூமில் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அட்லீஸ்ட் ஒரு 80% மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 100% அப்படியே அன்சீல் பண்ணி கொடுக்குற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் மார்க்கெட்டுக்கு வராதிங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட்லேயே வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் 1 இயர் வாரண்ட்டியோடு கொடுப்பாங்க. நம்ம செகண்ட் மார்க்கெட்டில் வாங்கிட்டுருக்கோம், ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க, ஓகேங்களா? அதுக்கேற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் கரெக்டாக மேட்ச் ஆகிடும், மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடக்காது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பாய்.